நம்மளோட பயணம் எப்பவுமே இந்த நம்மளோட பயணம் எப்பவுமே இந்த சிக்னல்ல இருந்து ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு தெரியல, ரொம்ப நாளா இது ஒரு இது ஓடிட்டு இருக்கு. முள்ளி அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் போக போறோம். அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு. அப்படி கேரளாக்குள்ளே இருக்கிற ஊர் தான் வில்லேஜு. ஆனால் அங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கே ஏன் போக போகிறோம் அப்படின்னா, எதுக்கு போ, எனக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ இருக்கிற இப்போ இன்றைக்கி கேட்டால், ஏன் ட்ராவல் பண்ணுறோம், எதுக்கு ட்ராவல் பண்ணுறோம், என்ன ஏதுன்னு எனக்கு சுத்தமாக எனக்கு புரியலை. ஆனால் தெரியலை, ஆனால் இருந்தாலும் அதை பண்ணலை அப்படின்னா தூக்கம் வரதில்லை. மினிமம் ஒரு 50 கிலோமீட்டராவது வண்டி ஓட்டினா மட்டும்தான் அன்றைய நாளை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ ஈரோட்டில் ஒரு இது ஆம்புலன்ஸ் வந்து கிராஸ் ஆகும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்னல், ஒரு மணி நேரம் எல்லோரும் எங்கே நின்றுருக்கன்னு பாருங்க. ஆம்புலன்ஸ் வழி விடுறதுக்காக எத்தனை பேர் எங்கே ஏறி நின்றுட்டுருக்காங்க மட்டும் பார்த்துக்காங்க. ஆம்புலன்ஸுக்கு மரியாதை கொடுப்பவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விடணும் அப்படின்னு சிக்னல் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அத்தனை கத்திர எல்லோரும் ஹாரன் அடிக்கிறோம் சேம் டைமில். அதாவது சிக்னல் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே டூ வீலர்ஸ் இருக்கும்ல, இங்கே பைக்கில் இருக்க எல்லாருமே சேம் டைமில் ஹார்ன் போட்டாங்க. அது ஒரு கூஸ் பம்பாக இருந்துச்சு. நான் மேலே ஏறி நின்ட்டேன், ஆனால் இருந்தாலும் எல்லோரும் ஒரே சேம் டைமில் வழிவிடுங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் ஃபுல் லென்த்து சிக்னலு. ஆம்புலன்ஸோட சத்தம் கேட்டவுடனே எல்லோரும் ஹார்ன் அடிக்கிறாங்க. ஒரு கூஸ் பம்பாக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. மனிதநேயம் இன்னும் மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்கு இந்த இது ஒரு சான்று அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய பயண தூரங்கள் எதுவோ வேணாலும் இருக்கும், பயணம் எதுவோ வேணாலும் இருக்கும், ஆனால் எந்த மாதிரி நேரத்தில் எப்படி பயணிக்கிறோங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படி கேட்டோம்னா, நமக்கு மேக்ஸிமம் நைட்டில் ட்ராவல் பண்ணி நைட்டில் ட்ராவல் பண்ணுறது பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போருந்தே நம்ம வீலாக் போடுறதுக்கு முன்னாடி இருந்தே நைட்டில் ட்ராவல் பண்ணுறது பிடிச்சி போச்சு. அதனால் நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுவோம். பெங்களூர் எங்கேயா இருந்தாலுமே மேக்ஸிமம் ட்ராவல், அதாவது டேவில் ஓட்டினதை விட நான் நைட்டில் ஓட்டின ட்ராவலிங் தான் அதிகமாக இருக்கும். நைட்டில் ஓட்டின கிலோமீட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு நைட்டில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும்ல. ஆனால் மேக்ஸிமம் டேஞ்சரஸ், இப்போ மோஸ்ட் டேஞ்சரஸ் ரைடு அப்படின்னா நைட் ரைடு தான். ஏன் அப்படின்னா, எந்த நேரத்தில் எங்கே நாய்ங்க வரும், எது குறுக்கில் வரும், எதுவுமே தெரியாது. அந்த கிளாரிட்டி இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த மாதிரி இல்லைனா ஏதாவது தீப்ட்டு திருடு அந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலுமே நைட் ட்ராவல் வந்து டேஞ்சரஸ் தான். எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்காது. நைட்டில் உங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணக்கூட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரிப்பேர் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு திருட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் கூட பண்ண மாட்டாங்க. அதனால் நைட் ரைடு எப்போவுமே மினிமம் ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற எந்த ஒரு ரைடுமே டேஞ்சரஸ் ரைடு தான். அதனால தான் நாம் அந்த டேஞ்சரஸ் எது டேஞ்சரஸ்னு எடுத்தோமோ அதை தான் டேஞ்சரஸ் ரைடு எதுவோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் இன்றைக்கி நம்ம போகிறது வந்து மோஸ்ட் ஆணைகள் நிறைய இருக்கிற ஒரு பகுதி. 8 மணிக்கு மேலே அந்தாண்ட செக் போஸ்ட்டில் வண்டிகள் எதுவுமே விடமாட்டாங்க, கூட்டம் கூட்டமாக தான் விடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதி யானைங்க நிறையா இருக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஏரியா. அதனால் கண்டிப்பாக இருக்கும் ஃபுல் ஃபாரஸ்ட்டு. நாமனும் போனதில்லை ஓகேங்களா. அதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், அந்த இடத்துல நைட் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்த நம்ம ஃபுல்லாக அலசி ஆரஞ்சிருக்கும், அந்த இடத்த பற்றி ஃபுல்லாக தெரியும், அனலைஸ் பண்ணியிருப்போம். இல்லைனா அது நம்ம லோக்கலாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நைட்டில் போகிறோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல யானைகள் வரும், யானைகள் தண்ணி இருக்கிற பகுதி எல்லா ஏரியாவும் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதனால நமக்கு தெரியும். ஆனால் ஒரு தெரியாத இடத்துக்கு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோன்னா எந்த இடத்துல அனிமல்ஸ் அதாவது வனவிலங்குலாம் நடமாடும், யானைங்க அதிகமாக தெரியும். அதாவது ஒரு 7 மணிக்கு யானைங்க வெளிவேற இடம்னு ஒரு இடம் இருக்கும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அந்த இடத்துல ரெகுலராக தண்ணி குடிக்க வரும். அந்த மாதிரியான இடமெல்லாம் இருக்குன்னா அது தெரியாது புது இடம் போகும்போது. அதனால் சரி ஓகே, நாம் அந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். ஏன் பகலில் போகணும் நைட்டில் போகிறோன்னா, நைட்டில் போகிறது வந்து அதான் பிடிக்கும்ல, அதனால தான் நைட்டில் போகிறது. அது அடுத்து வரும்போது பகலில் வந்து இது பண்ணிடுவோம். ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம்னா நைட்டில் போனோம்னாவே அந்த இடத்தோடைய தன்மை என்ன எல்லாத்தையும் நைட்டில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். பகலில் பார்க்குறதெல்லாம் எல்லா இடமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நைட்டில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்ப்ளோர் அந்த ஒரு இது வந்து நைட்டில் கிடைக்கிற அளவுக்கு பகலில் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டில் பயம் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால் நமக்கு மேக்ஸிமம் போகிறது பிடிச்ச ஒரு விஷயன்றதுனால.
அவங்களாம் பாருண்ணா முருகேசனா, அவங்களாம் பாரு எப்படி போறாங்க, நான் பாரு எப்படி போயிட்டு இருக்கணும் உட்கார வச்சுக்கிட்டு. ஆமாண்ணா இது ஒரு பெரிய இதுனா, உன்னை நம்பர் பிளாக் பண்ண ரொம்ப நாளா இதுலயே காண்டக்ட்ல இல்லாம இருந்த. ஏனா ரொம்ப நாளா காண்டக்ட்ல இல்லாம இருந்த, பொழைச்சுக்கிட்டே ரொம்ப நாளா காண்டக்ட்ல இல்லாம இருந்த தெரியுதா? ரொம்ப நாளா எங்கட லைன்ல இல்லாம இருந்து தெரியுதா? அங்க இதுக்கு போனதுக்கு அப்புறம் ஆனா நம்ம அந்த அன்னூர்ல இருந்து ஒரு ஊர்ல போயிட்டு மண்ணெடுக்கல மணல் அரைக்கிற இதுக்கு அங்க ஒரு டைம் வந்தோம் தெரியுமா நைட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா காண்டக்ட்ல இல்லாம இப்பதான் வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால வரவே இல்லை, இப்பதான் வந்திருக்கிறேன். நான் வரவே இல்லை, அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் இப்பதான் அட்டேங்கப்பா மக்கேடு மொத்தமா போதோ இல்ல தெரியல, ஏதோ இதோட மக்கேடு ஆட்டங்குது. இப்பதான் ஒயிட் அடிச்சிருக்கா, இன்னும் பெயின்லாம் அடிக்கவே இல்லை. என்னதுண்ணா அது இதோன்னு அடுத்து இன்னொரு பாலத்தில் சென்ட்ரலி பேட்ச் நிறைய பேட்ச் இருக்கும். அடுத்த பாலம் கருமத்தம்பட்டிக்கு முன்னாடி இருக்கிற பாலம், அது கொஞ்சம் டேஞ்சரு. அதனால சரி இதுக்கப்புறம் இங்கே இருந்தாலும் டிப்ரெஷன் ஆகி கிப்ரெஷன் ஆகி எல்லாம் என்னென்ன பண்ணணும்னு நம்மளுக்கே தெரியாது. ஓடி இல்லைன்ட்டு கிளம்பி இங்கே வந்தப்போ எங்கே கரன்னு ஒன்று நெட்டு தெரியல, எங்கே போயிட்டுக்கிறேன்னு எனக்கும் தெரியல. ஏண்டா இல்லை இந்த ஃபோனில் எங்கே இருக்கிறேன்னு எனக்கும் தெரியல, எங்கே போகிறேன்னு எனக்கும் தெரியல, எங்கே போயிட்டு இருந்தில்ல. வண்டியில் வேணால் பெட்ரோல் அடித்து வச்சுட்டோம் ஒரு 2000 ரூபாய்க்கு, அந்த பெட்ரோல் தீர்ற வரைக்கும் போக வேண்டியதுதான். எத்தனை மணி நான் கார் மடிக்கு போகணும்? முப்பத்தாறு கிலோமீட்ரு, ஒரு மணி நேரம். இப்போ 7:30 8:00 போயிடலாம். சிப்போதில் வண்டி விட மாட்டேன்ட்டாங்க. என்ன காரணம்னா இந்தான யானைகள் அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் இது பண்ண முடியாது, அதனால் நீங்கள் பஸ்ஸு பின்னாடி ஃபாலோ பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு பஸ்ஸு வர வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு இது பண்ணாமல் இந்த ஊருக்கு லாஸ்ட்டாக இருக்கிற பஸ்ஸு, இந்த பஸ்ஸு போய் அங்கேயே ஆல்ட்டு அது புல்லூர் டேம் வரைக்கும் போகும். அதனால் நாளைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற இடமே புல்லூர் டேம் தான், அதனால் பஸ்ஸு பின்னாடி போக சொல்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கும் சேஃப்டியும் கூட. அது என்ன சேஃப்டினா யானைகள்லாம் உள்ளே இறங்குனிச்சே வச்சுக்கோங்க, வண்டி பின்னாடி இப்போ இறங்கினா கூட மாட்டிக்குவோம். அதனால் நம்ம வண்டி பஸ் பின்னாடியே போகிறது பெஸ்ட்டு. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு அப்படி பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே ஏன் நம்ம தொல்லை விட்டுக்கிட்டு நம்ம பின்னாடியே முள்ளா போவோம். யானைலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேப்சர் பண்ணுவோம், ரோட் ஓரத்தில் நின்றுட்டு இருக்கோம் கண்டிப்பாக. தெரியறதா